திரு தனியரசு நிறைய விஷயங்களை முன் வச்சார். நீங்க அதை உள்வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேசிபியும் சொன்னாரு. உங்களுடைய பதில், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது அண்ணன் கேசிபி அவர்கள் சொன்னது, பாரதிய ஜனதாவை இது டீல் பண்றது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்றார். அந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத கதை, திரைக்கதை வசனத்தோட அண்ணன் கேசிபி இங்க சொல்லியிருக்கிறார். இதுல எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அந்த கட்சியை தனி ஸ்ட்ராட்டஜியில் டெவலப் பண்ணி தான் போயிட்டு இருக்காரு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 38 கட்சிகள் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கூப்பிட்டு பேசியதில் தமிழ்நாட்டில் அந்த 38 கட்சிகளை 2 பேர் தான் முன்னாள் முதலமைச்சர் பிரதமர் உள்பட. ஆகவே அதில் 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக. அதை நம்ம அந்த வரலாறெல்லாம் யார் ஒரு பென்சில் பேனாவில் எழுதி அழிச்சிடலாம் முடியாது. அது இருக்கட்டும். இப்போ நான் கேட்பது, இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, ராஜதந்திரி அப்படிங்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே ராஜதந்திரி தான். எப்படி தெரியுமா? பொதுக்குழுவை கூட்டி சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை பெற்று ஈரோடு இடைத்தேர்தலில் 25% வாக்குகளை பெற்று களத்தில் நின்றார்ல, அது ராஜதந்திரி. எதிர்த்து 96 இல்லை 97 திருநாவுக்கரசு அவர்கள் போட்டி பொதுக்குழு நடத்தினார்ல, இன்னைக்கு யாராவது போட்டி பொதுக்குழு நடத்தினாங்களா? ஆனா அது நடத்த முடியாதவங்க தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கண்டு அஞ்சி நடுங்கி அலுவலகத்துக்குள்ள போகாம லாய்ஸ் ரோடு பக்கமே போகாம இருக்கிறவங்க தான் அஞ்சி நடுக்கிறாங்க. இபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் 8 தேர்தல் தோற்றிருக்கிறார்கள். தோல்வி மேல் தோல்வி அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெறியாளர் மேடம், நீங்க கேட்கறது கரெக்ட். அதுல 7 தோல்வி வரைக்கும் திரு ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரே, அதை ஏத்துக்கிற மாட்டீங்களோ? பிரச்சனை வந்தா எடப்பாடி பழனிசாமி மட்டும் காரணம் ஏத்துக்கணும், கரெக்டா? அப்ப இனிமேல் இப்படி வச்சுக்கிருவோம், எந்த தேர்தலையும் இனிமேல் அதிமுக தோற்காது. அப்படி என்றால் பொதுச் செயலாளர் நீங்க வேற எந்த கேஸும் போடாம உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு போயிருங்களா? அது இருக்கட்டும். இன்னொன்னு நான் வைக்கிற விமர்சனங்கள் நான் சொல்றேன், அஞ்சு நடுங்குகிறார்கள் வழக்குகளுக்கெல்லாம் பயந்துதான் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவுக்கு 5 நடுங்கி தான் இருக்காங்க. அதாவது நான் கேட்கிறேன், முரண்பாடுகளின் மொத்த உருவமா இருக்கிற திமுகவையும் காங்கிரசையும் யாரும் எது விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்கு இருக்கும்போது மட்டும் 5 நடுங்குறார்கள். இது பாரதிய ஜனதா சித்தாந்தம், இது அதிமுக இது இருக்குது. திமுக கூட்டணியில இல்லையா? பாரதிய ஜனதா ஓடு. ஆகவே தமிழ்நாட்டில் இருவரும் எல்லாருமே பயணிச்சவங்க. அன்னைக்கு மட்டும் இந்த சித்தாந்தத்தை பேச மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படி? ஒரே ஒரு நொடி கேசிபி குறுக்கிட விரும்புறாரு. சார், ரொம்ப சுருக்கமா அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நான் திரு அக்னீஸ்வரன் அதுக்கான பதில வாங்கிக்கிறேன். அக்னீஸ்வரன் சொல்றாரு, தேர்தலில் வெற்றி பெற்றுட்டா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறீங்களான்னு. 25 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றுட்டா எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து நான் ஏத்துக்கிறேன். ஆனால் 25 தொகுதிகளை அவர் வெற்றி பெற முடியாவிட்டால் அவர் தொண்டர்களிடத்துல மன்னிப்பு கடிதம் கொடுத்து இந்த தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து தொண்டர்களால் தலைமைக்கு அவர் தயாரா என்று அவரை பகிரங்கமா சொல்ல சொல்லுங்க. நான் தயார், அந்த சவாலுக்கு ஓபிஎஸ்க்கு சேர்ந்து நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நீங்க 25 நாடாளுமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு சொல்லுங்க, ஓபிஎஸ் சேர்த்து நான் கன்வின்ஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டிட்டு நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க. ஓகே, ஏடிஎம்கே நிலைப்பாடு இபிஎஸ் தான் சொல்லணும், இல்ல பதவியை ராஜினாமா செய்யணும். கேசிபி சார், ஓகே, உங்களுடைய நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க, நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, இட்ஸ் ஆல் ஃபைன். இப்போ அந்த நிலைப்பாடு இப்போ இவர் சொல்ல முடியாது, அக்னீஸ்வரன் சொல்ல முடியாது, தட் இஸ் வித் இபிஎஸ் அவர் தான் சொல்ல முடியும். இல்ல இல்ல இல்ல, நான் கேட்பது விஷயத்தை நான் சொல்றேன். அக்னீஸ்வரன் அவர் நல்ல வழக்கறிஞர். நீங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸோட டிவிஷன் பெஞ்சில் இருக்கிற வழக்கு அப்படியே வச்சிருக்கிறாங்க? அது அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல டீல் பண்ணுவாங்க. கூட்டணி பேசுகிற பொழுது டீல் பண்ணுவாங்க. அடுத்து எலெக்ஷன் கமிஷன்ல 7 லெட்டர் கொடுத்தாங்க. நீதிமன்றத்தால் மாற்று தீர்ப்பு வருகிற வரைக்கும் தான். நான் உங்களோட சேலஞ்சுக்கு வந்துறேன். இல்ல சோ ஓகே, we will talk about it. நம்ம பேசுவோம். திரு சுருக்கு மாட்டி வெச்சு கேசிபி ஃபைன் ஃபைன், நான் உங்களுக்கான டைம். ஓகே, திரு அக்னீஸ்வரன் பதில் சொல்லுங்க. அதாவது நாம் இங்க இருந்து சந்திராயனுக்கு இப்பதான் 3 போயிருக்குது. அண்ணன் கேசிபி 4வது சந்திராயன் அனுப்ப திட்டமிடுறாரு. அது இங்க சாத்தியப்படாது. நான் கேட்பது, 2,44,000 தொண்டர்கள் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அந்த கட்சி முக்கோண பரிமாணத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு வேதனைப்பட்டு திமுக வெளியேற்றப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டாரோ அது மாதிரி அது சரிதான். அந்த சரின்னு சொல்றதுல 2 கோடி மக்களை உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறாரு பாருங்க, அதுக்கு பொதுச் செயலர் ஆயிருக்காரு பாருங்க. அவருடைய பலத்தை ஒரு நம்ம அண்ணன் கேசிபி எம்பி எம்எல்ஏ இருந்தவர் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மகாலத்தில் இருந்தவர் தான். ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு 75 மாவட்ட செயலர்கள் 73 மாவட்ட செயலர்கள் ஒப்புதல் அளிக்கிறாங்கல்ல, அவங்க அந்த முடிவை சொல்லணும் சொன்ன. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய கோரிக்கை.